அம்மா, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை. அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. அனைத்து செவிலியர்கள், டாக்டர்கள், மற்ற பணியாளர்களை அந்தந்த பகுதியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 27 திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் கூறுகையில், தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறையும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்தும் மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சேவைகள் குறித்தும் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாப்பினி, வெள்ளக்கோவில், மூலனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் விஜய கார்த்திகேயன் உடன் ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்டவை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டும், கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்தார். பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி தங்கு தடையின்றி வழங்குவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன், மூலனூர் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, பேரூர் கழக செயலாளர் மக்க தண்டபாணி, மூலனூர் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கார்த்தி, மூலனூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதே போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.